Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, everyone. Welcome to ADMM Gaming Tamil Channel. இது நம்மளோட பார்க்க போற சொல்லிட்டீங்க. நாளைக்கு நம்ம சொல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா OB27 ஓட மெயின்டனன்ஸ் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வந்து போட்டுருவாங்க. அதனால கேம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 9 மணி இல்ல அப்படினா 7:30 ல இருந்து கூட வர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ வர்க்காகாம போய்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாராலயும் வந்து கேம் ப்ளே பண்ண முடியாது. சோ அதனால இன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேம் ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கேம் ப்ளே வந்து பண்ண முடியாது. சோ அதும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் லீவ் வேற என்னடா பண்றது அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முழிச்சிட்டு இருப்பீங்க. அவ்வளவு போர் அடிக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்தே போயிடும். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு நமக்கு வந்து வரப்போகுது. அதை தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக ஸோ நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறானுங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எமோட்ஸ் கொடுக்கறதுலேருந்து ஃப்ரீயாக கன் ஸ்கின் வரைக்கும் நிறைய வந்து இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மகளிர் நம்ம ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்மோக் கிரானேட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பேங்க் இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஸ்மோக் கிரானேட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது எரியிற தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் நிறைய தூரத்துக்கு வந்து எரிய முடியும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூமிங் ஸ்பீடு, அதாவது அந்த புகை மூட்டம் வரும் இல்லையா, ஸோ அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வரும் இல்ல. ஸோ அது இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டராக வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கிரானேடுக்கு. ஃப்ளாஷ் பேங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான எஃபெக்ட்ஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ஆகும் இல்லையா ஸ்க்ரீன், ஸோ அந்த ஸ்க்ரீன் ஒயிட் அண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கீன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்டுருக்கும். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான அப்டேட் தான். ஓகேவா? ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அஃபிஷியலான அப்டேட் தான், லோட் அவுட் சிஸ்டம் அப்டேட்டர் அப்படி சொல்லிட்டு. ஸோ நம்ம கீழே வந்து லோட் அவுட் இருக்கும் இல்லையா, நம்மளோட போன் ஃபயர் அப்புறம் வந்துட்டு அந்த நிறைய ஏர் ட்ராப் எல்லாம் வைப்போம் இல்லையா. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் ஸ்கில்லை வந்து எக்யூப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இனிமேலுக்கு நீங்கள் போயிட்டு கேரக்டில் போயிட்டு அங்கே போயிட்டு அபிலிட்டி சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிருந்தே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு குரூப்புக்குள்ளே இருந்துட்டு உங்களோட கேரக்டர் ஸ்கில்லை மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில் வந்து மாறாது, அது அப்படியே கேமுக்குள்ளே வந்து கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கையும் வந்து இந்த வீடியோ வந்து சாரி இந்த ஒரு அப்டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க அப்படின்றத சொல்லியிருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபிக்ஸ் பண்ணுறானுங்களா என்ன அப்படின்றத சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அஃபிஷியலான அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பவர் டிக்ரீஸ் பண்ணுறானுங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ நைஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்மோக் கிரேனேடும் ஃப்ளாஷ் பேங்க் வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்புறமா யூஎம்பி அப்புறம் ஃபேமஸு மேக்ஸவனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு M14 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. ஸோ பவர் டிகிரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் எக்ஸுக்கு வந்து பவர் டிகிரீஸ் அப்படி சொல்லிட்டு போட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் இன்க்ரீஸ்ன்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பார்க்கலாம் கேம் குள்ள எப்படி கொண்டுறானுன்னு தெரியல. ஸோ அப்புறம் வெக்டர் அப்புறம் MATP இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிகிரீஸ் தான், அது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நேற்று வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கி ராயல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நம்ம சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபீமேல் பண்டெல்லாம் வந்து லக்கி ராயல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டல் தான் லக்கி ராயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபீமேல் பண்டில் எதில் ப்ரூவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எஃப் டோக்கனில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறாங்க மக்களே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய சொருக்கு போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு சொருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் லக்கி ராயில் வச்சுட்டு அந்த ஒரு மேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கனில் வச்சிருக்கிறானுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃப்ரீ ரிவார்டை வந்து பார்த்தலாம். அது என்னடா ஈவெண்ட்டு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா எப்போ போல பூயா. ஓகேவா? ஸோ பூயாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்றைக்கி மேட்ச் வந்து நடக்குது. 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ ஆக்சுவலாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டு மக்களை சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு MP40 கிரேட் பாக்ஸ் வந்து தரானுங்க, அப்புறம் M41 தரானுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் வச்சுட்டு ஒரு எமௌண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட் பாக்ஸில் வந்து தருவானுங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து ஒரு கிரேட்டில் வந்து கிடைக்கும். ஸோ லக் இருந்தால் உங்களுக்கும் வந்து கிடைக்கலாம், மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ வந்து போகிறது கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமல சொல்லுங்க மக்களே. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாடி. ஸோ இந்த ஒரு தாடி வந்து பார்த்தீங்கன்னா வருது வருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலாக கொண்டு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. அஃபிஷியலான அப்டேட் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற மெயின்டெனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ மெயின்டெனன்ஸ் இப்போ சாரி சொல்கிறே ப்ரோ, அது எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நாளைக்கு காலையில் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மக்களே. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி சரியாக ஈவினிங் 5
அஞ்சரை இல்லை ஆறரை அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கேம் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது, கண்டிப்பாக கேம் பிளே வந்து நாளைக்கு பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆகுஸ் கன் ஸ்கின் இந்த ஒரு ஏயூஜி கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்றது தெரியல, மேபி கேஓ அதில் கூட வரலாம், இல்லை நமக்கு வந்து ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஈவெண்ட்டில் ஓட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வர்கள் இது ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரையலும் வந்து அப்டேட் பண்ண போகிறானுங்க. அந்த ஒரு வெப்பன் ட்ரையலாம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ எம்பி ஃபைவ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்றது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சர்வர் கிடையாது, இந்தியன் சர்வருக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வெப்பன் ட்ரையலை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துருக்கிறானுங்க. ஸோ அந்த ஒரு எம்பி ஃபைவ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு பவர் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டிட்டுருவேன், தெரில அப்படின்னா கண்டிப்பாக காட்டியிருக்க மாட்டேன். தெரிஞ்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் கூட நான் வந்து சொல்கிறேன் மக்களுக்கு. சப்போஸ் இந்த வீடியோவில் சொல்லணும், அடுத்த வீடியோ கூட சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வணக்கம் போடுற மாதிரி இருக்குல்ல அந்த புள்ள, அந்த புள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணக்கம் போடுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க, உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஃபார் ஆல் சர்வர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்துச்சு, இது லீக் கிடையாது, ஒரு அஃபிஷியலான அப்டேட் தான். கண்டிப்பாக வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கலர் கொக்க கோலா பண்டில், ஸோ இந்த ஒரு பாண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் வரும் அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணது ஃபேடட் வீல். ஓகேவா, ஸோ ஃபேடட் வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓபி 27 அப்டேட் அப்புறம் வரும், அதில் வந்து இதை கொண்டு வரானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. எனக்கு என்னமோ இதை கொண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது மக்களே, எந்த பண்டில் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி கோல்ட் ராயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பண்டில் விட்டானுங்கல்ல, ஸோ அது வந்ததுலேருந்து இந்த பண்டில் எனக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது மக்களே. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் வீல் அப்படி மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட்டார் சாரி இந்த ஒரு கீபோர்டோட ஸ்கின்னு, ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பச்சை கலர் ஸ்கின், இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் வந்து இந்த பச்சை கலர் கூட வாய்ப்பு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஒரு பேக் ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டான ஸ்கின்னு நினைக்கிறேன், இல்லை அப்படின்னா பேரங்க ஸ்கின்னாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ பார்க்கலாம் எது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அப்புறமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். மிஸ்ட்ரி ஷாப்னா மிஸ்ட்ரி ஷாப் கிடையாது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி, மிஸ்ட்ரியான ஒரு பெட்டி. ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3, 2, 5 மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 பெட்டி கொடுத்துருக்கிறானுங்க. 3, 2, 5 சரி ஓகே, 5, 7 பெட்டி கொடுத்துருக்கிறானுங்க. இந்த 7 பெட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரிவார்டு இருக்குன்றது சத்தியமாக ஒன்றுமே தெரில, இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஓகேவா, ஸோ இது ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க, இல்லை டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கலாம், ஒரு சிலது மட்டும் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில ரேரான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலருக்கே ரிவார்ட்ஸ் என்னடா இது கலருக்கே ரிவார்ட்ஸ் அப்படின்றது தெரில, இருந்தாலும் வந்து என்னடோ என்னமோ கொடுக்க போகிறானுங்க. கே1 நைட்டில் தான் நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது, கே1 நைட் வந்து 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 16ஆம் தேதி அப்படின்னா நம்ம சொருக்கு 16ஆம் தேதின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொருக்குனா வந்து 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 24ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட பீக் டே வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ 18ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து லீக் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமல சொல்லுங்கள். ஸோ இதுவாக இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா மறக்காம வந்து கமல சொல்லுங்கள் மக்களே. ஓகேவா, ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள், ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர் சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஐ சிஸ்டம் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எல்லா கேரக்டரும் நீங்கள் ஒரே இடத்துலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கேரக்டர் லெவலுக்கு இனிமேலுக்கு எந்த விதமான டைமண்டும் தேவையில்ல, எந்த விதமான கோல்டும் தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவலப் இன்டர்ஃபேஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துங்க. நான் அது கூட வந்து சொல்லியிருந்தேன் அந்த லோட் அவுட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட், ஸோ அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்கிறானுங்க. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற அப்டேட். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செய்யப்பட்ட அப்டேட், எதுவுமே லீக்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் கன்ஃபார்மான அப்டேட் மட்டும் தான் சொல்லி வந்திருக்கேன், சரி சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஸோ இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் கண்டிப்பாக சந்திக்கிறேன். சரிக்கும் டாடா பிசி, ஸ்டே கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.